வணக்கம், இது அரசியல் பேட்டை 2.0. நேற்றைக்கு வந்து அண்ணாமலை, பாஜகவினுடைய அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய வாழ்நாள் லட்சியம் என்பது திமுக தலைவர் வாயில் வந்து அவர் பேரை சொல்லி பேசியிருந்தோம். இவரெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. ஏன்னா வந்து தனியாக நின்று ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கிற வக்கற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவர், ஒரு முதலமைச்சர் வந்து பேசுவார்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆனாலும் மீண்டும் மீண்டும் வந்து இந்த கவன ஈர்ப்புக்காக கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காரு. பொய்யை கூட வந்து, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 பொய் சொல்லலைன்னா தலைவெடிச்சு போகணும், மரம் வாங்கிட்டு வந்துடுவீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரியான பொய்களை வந்து அவிழ்த்துக்கிட்டே இருக்காரு. நேற்றுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், என்னென்னா தாத்தாவும் அப்பாவும் வந்து ஹிந்தி எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் செய்தவர்கள், அவருடைய மகன் வந்து ஒரு ஹிந்தி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒரு ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை வச்சுருக்காரு. அது படம் வெளியீடு, படத்தை வாங்கி வெளியீடு பண்ணுறாங்க. அது எப்போ, இப்போ இல்லை, பல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனத்தின் சார்பாக ஒரு படம் வருது. அந்த படத்தை வந்து தமிழ் பதிப்பை வந்து வெளியிடுறாங்க. அமெரிக்கா நடித்த அந்த படம் ஃபாரஸ்ட் கம்புன்னு சொல்லி வந்த ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த படத்தினுடைய வெளியீடு தமிழ்நாட்டில் வந்து இவங்க வாங்கி ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வாங்கி வெளியிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அது ஒரு ஒரு வர்த்தக நிறுவனம் அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் நிறையா பேர் வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் இதை அந்த இயங்குறாங்க, நாங்கள் தான் வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு போய் அந்த நிறுவனத்தில் எங்கள் படத்தை விற்கிறோம், ஏன்னா ஒழுங்காக கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்பிரபலங்கள், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் கூட வந்து வந்து சொல்கிறாங்க அந்த நிறுவனத்தில் கொடுத்தா ஒழுங்காக காசு கொடுக்குறாங்கன்னு. 10 காலமாக என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இங்கே ஒரு கேள்விக்குறி. ஆட்சி மாறியதுக்கு பிறகு சினிமா படங்களை வெளியிட்டு படத்தை வெளியிடுறது, அந்த படத்தை வந்து வாங்கி வெளியிடக்கூடிய அந்த நிறுவனமாக செயல்படும் பொழுது அதிகமாக அவங்க வந்து ஒழுங்காக பணத்தை கொடுக்குறாங்க, ஏமாற்றாமல் கொடுக்குறாங்க, உடனடியாக பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த நிறுவனத்தை நோக்கி எல்லாம் போகிறாங்க. இந்த 10 என்ன நடந்தது அதை பற்றி, அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. இப்போ என்னென்னா ஹிந்தி படத்தை வாங்கி வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி வந்து அண்ணாமலை கேட்டிருக்காரு. டெக்னிக்கலாக அண்ணாமலை கேட்டதுக்கு பதில் கீழே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அது என்னப்பா, அது குஜராத்துக்கு மட்டும் 608 கோடி நிதி, உத்தரப்பிரதேசத்துக்கு 503 கோடி நிதி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 33 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது விளையாட்டு சார்பாக, விளையாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டத்துக்காக கொடுக்கக்கூடிய நிதியை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் 33 கோடி ரூபா, குஜராத்துக்கு வந்து 608 கோடி ரூபா. இதை வந்து ஒருத்தர் முதல் கமெண்டில் கேட்டிருக்காரு, ஹிந்தி இன் யூனிஃபார்ம் வில் நாட் பி அலோடட் இன் என்டையர் தமிழ்நாடு. இப்படி யாரும் சொல்லவில்லை, ஆரம்பத்திலிருந்தே திருப்பிற்கு எதிராக மட்டும்தான் தமிழகம் இருந்துள்ளது, நாங்கள் தேவை என்றால் நாங்கள் படிப்போம், பிஜேபியில் இருப்பவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்று பதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது, ஏன்னா ஹிந்தி திணிப்பை தான் திமுக எதிர்க்கிறது, திராவிட இயக்கம் எதிர்க்கிறது. நீ ஹிந்தியை வந்து இங்கே ஒரு மொழியாக இருக்குது, இந்திய துணைக்கண்டத்தில் ஹிந்தி ஒரு மொழி, அதை அவங்க படிக்க மாட்டோம்னு சொல்ல கிடையாது. தான் இந்தியாவிலே வந்து ஹிந்தி பிரச்சார சபான் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. இந்தியாவிலே ஹிந்தி பிரச்சார சபாவில் அதிகம் படிப்பவர்கள் தமிழர்கள். இந்த செய்தி யாருக்காக தெரியுமா? இந்தியாவிலே ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லி இந்தியாவிற்கு முழுக்க வந்து எல்லா மாநிலங்களிலும் வச்சுருக்காங்க. ஹிந்தியை வளர்ப்பது தான் அதனுடைய நோக்கம், ஹிந்தியை சொல்லிக் கொடுப்பது தான் அதனுடைய நோக்கம். அந்த ஹிந்தி பிரச்சார சபாவில் மிக அதிகமானோர் படிக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஆனால் வந்து அதை பற்றிலாம் வந்து வெளியில் பேச மாட்டாங்க. அடுத்ததாக அவர் சொல்கிறார் பாருங்க, தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அதே இதை போட்டிருக்காரு. இது இந்த விளையாட்டு நிதிக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை பற்றி எடுத்து போட்டிருக்காரு. தமிழ் படிக்க தெரியுமா அண்ணாமலை, இதில் தலைவர் கலைஞர் 3வது கட்டளையாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் என்று படித்து பாருங்க பார்க்கலாம். ஹிந்தியை எதிர்ப்போம் என்று கூறவில்லை, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று தான் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து போட்டிருக்காரு. இது திமுகவினுடைய 50 முழக்கங்களில் வந்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்திய தீர்வோம், இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது திமுகவினுடைய 50 முழக்கங்களில் ஒன்று. அதில் வந்து 3வது இந்தி திணிப்பை, நீங்கள் வந்து இந்தியை வந்து வலுக்கட்டாயமாக திணித்தால் அதை எதிர்ப்போம், கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எதிர்ப்போம். தமிழ்நாடு அகைன்ஸ்ட் இம்போசிஷன் இன் யூனிஃபார்ம், நோ தி டிஃபரன்ஸ் கிளவுன். கோமாளியே புரிந்துகொள், அதாவது நான் வந்து இந்தியை எதிர்க்கவில்லைங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தெரியாமல் கிடையாது, அண்ணாமலை போன்றவர்கள் பாஜகக்காரர்கள் தெரிந்தே தன்னஞ்சறிய பொய் சொல்பவர்கள், அதெல்லாம் இந்த வேலை. அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் இதுவரை எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு, இனிமேலும் போகும், அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், கோடாரி காம்பு வேலை பார்க்காதீங்க. அப்படி துரோக வேலை பார்த்தவங்களாம் தானாக முகவரி இல்லாமல் அழிந்து போனதாக தான் வரலாறு. இது வந்து ரொம்ப சரியான விஷயம், இதை புரிஞ்சுக்கணும் அவர். அடுத்தது ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்காரு, ஈவன் டாபிக்ஸ் லைக் திஸ் மென்ஷன் இன் தி இமேஜஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு டிஸ்கஸ் இஸ்இன்ட் இட்,
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பேசணும். விஸ்வகுரு சீன் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு போட்டு ஒரு கார்டு நேற்று வெளியாச்சு, உலக வங்கியினுடைய 2021 புள்ளி விவரம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் தான் வந்து வேலைவாய்ப்பற்றவர்கள் மிக அதிகமாக 28.3% இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இலங்கையில் இருக்குது. அதாவது இலங்கை வந்து நான் ஒரு தரிசா போன நாடு, இலங்கையை காட்டிலும் இந்தியா மோசமாக இருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. மிக மோசமான ஒரு நிலைமையில் வந்து இந்தியா இருக்குதுங்கிறத உலக வங்கி தெரிவிச்சிருக்குது. இதை பற்றிலாம் பேசாமல் வந்து இப்படி இந்த நேரத்துலேயே வந்து கோவா இது குஜராத்துக்கு வந்து 608 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து குஜராத் மாநில வெறி பிடிச்சிருப்பீங்க உங்களுடைய மோடியும் அமித்ஷாவும் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதில் வந்து என்ன மேட்டர்னா, அண்ணாமலை வந்து ஆங்கிலத்தில் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. ஆங்கிலத்தில் எதுக்காக போடுறாருன்னா, இது வந்து சார இந்தியா முழுக்க போய் சேரட்டும், நாம் வந்து இப்படி ஒரு அரசியல் பண்ணுறோம்னு தெரியறதுக்காக. ஆனால் கீழே வந்து பதில் சொல்லும்போது தமிழர்கள் முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலத்தில் தான் அவர் பதில் சொல்லியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருடைய இது இந்தியா முழுக்க இவர் சேரும் பொழுது தமிழர்கள் சொன்ன எல்லா விதமான கமெண்ட்டும் வந்து இந்தியா முழுக்க போய் சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு கொடுத்துருக்கூடிய டேட்டா, இந்த டேட்டாவும் போகும். தேவையில்லாமல் வந்து என்ன வீணாக வந்து ஒரு ஆப் வச்சுக்கிட்டார் அண்ணாமலை. ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு அதிமுகவில், என்னென்னா எடப்பாடி காலையில் விழும் விழா வரிசையாக ஒரு 500 பேர்த்துக்கு நிப்பாட்டி ஆளுக்கு 500 அடிச்சு விட்டுருப்பாங்க போல். போகிறீங்க ஐயா காலில் விழுகுறீங்க, போகிறீங்க ஐயா காலில் விழுகுறீங்க, அப்போ தான் அவர் குழுக்குழுன்னு இருக்குன்னு. அவருக்கும் பாவம் எத்தனை நாள் ஆசையோ, எத்தனை கால்களை அவர் தாண்டி வந்திருப்பார். அதனால் வந்து இப்போ என்னென்னா, அவருக்கு வந்து காலில் விழுக வச்சு ஒரு மகிழ்ச்சி இன்பம் அவெல்லாம் கழிச்சிருந்தார். கமெண்ட்ஸை பார்ப்போம். இதை பற்றி எந்த ஒரு ஊடகமோ அல்லது பத்திரிகையாளரோ பேச மாட்டாங்க, ஆனால் திமுகவை பற்றி பொய் வதந்திகளை தங்கள் சேனலில் ஒளிபரப்புவாங்க, சமூக வலைத்தளங்களில் போட்டி போட்டு கொண்டு பரப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உண்மை அதான். ஏன்னா நேற்றைக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு வண்டியில் ஒரு பாலத்தை கடந்தார், அவர் கடக்கும் வரைக்கும் வந்து ஒரு ஆம்புலன்ஸை காக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இது எவ்வளோ பெரிய வரலாற்று பொய், பச்சை பொய். ஆனால் இந்தியா முழுக்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. காரணம் வந்து ஊடகவியலாளர்கள், அதாவது ப்ளூ டிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அக்ரிடேட்டடு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க, அவர்களே வந்து பொய்யை வந்து வெளிப்படையாக பொய், அது பொய்ன்னு தெரியுது. அந்த பாலம் வந்து அணைக்கட்டு பாலம், ஒரு 1 கிலோமீட்டர் நீளம், 1.5 கிலோமீட்டர் நீளம் அந்த பாலம். அந்த பாலத்தில் வந்து ஒரு வண்டி உள்ளே அந்த பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு வண்டி இங்கேருந்து போக முடியாது. அங்கே வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து போலீஸ் நிற்பாங்க, அங்கே வந்து வயர்லெஸில் சொல்லுவாங்க இங்கே வந்து வண்டி பாஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே வண்டி நிப்பாட்டி வைப்பாங்க, அந்த வண்டி போய் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வண்டி போகணும். இதுதான் அந்த பாலத்தினுடைய போக்குவரத்து முறை. அதன் அடிப்படையில் அமைச்சரவர்களுடைய வண்டி வந்து பாதி பாலம் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் தான் அந்த இந்த ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. இதை வந்து ஒருத்தர் வந்து 30 செகண்ட் காணொலியை எடுக்கிறாரு, எடுத்தோடனே தினமலர் இருக்காரு அதை வாங்கி தினமலரில் வச்சு அமைச்சர் வந்து அமைச்சருக்காக ஆம்புலன்ஸ் காத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போடுறான். இதை வந்து மற்ற ஊடகவியலாளர்கள் எந்த விதமான அதை வந்து விசாரிக்கவே இல்லை, அப்படியே எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து உடனடியாக போடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அங்கே அந்த பாலத்திலே பயணம் பண்ணிலாம் காட்டுறாங்க, இந்த பாலத்தில் வந்து இப்படி பாருங்கள், இங்கேருந்து போனோம்னா இப்படிதான் போக முடியும், நம்ம போனால் அங்கேயே பார்த்துருவாங்க, அங்கே பார்த்துட்டு இங்கேருந்து வண்டி வருதுன்னா சொல்லிடுவாங்க, அங்கே வரக்கூடிய வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ரெண்டு வண்டி வந்து எதுவுமே ஏதாவது ஒன்று ரிவர்ஸில் போய் தான் ஆகணும், இதுதான் நிலைமை. அப்படி ஒரு சிக்கலான அந்த ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தில் அமைச்சர் வண்டி கிராஸ் ஆகிடுச்சு. அது எதுக்கு போனான்னா ஆய்வுக்கு போயிருக்காரு. காவேரியில் வெள்ளம் போயிட்டுருக்கு, கொள்ளிடத்தில் நிறதளவு தண்ணி போயிட்டுருக்கு, மக்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கான்னு ஆய்வுக்கு போயிட்டு திரும்ப வந்தவர். அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாங்கிறக்காக வந்து செய்தியாளர்கள் இப்படி வந்து பரப்புனாங்க இல்லையா. இந்த மாதிரி எடப்பாடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு காலில் விழுக வச்சார் 500 பேர்த்த, இது ஏதாவது பேசினாங்களா, பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் நமக்கு நல்லாவே தெரியும், திமுகவுன்னா அவங்களுக்கு வந்து எட்டிக்காயே கசக்கும். ஆனால் இத்தனைக்கும் மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கான தேவைகளை செய்கிறது எல்லாமே திமுக தான். நீங்கள் திட்டங்களை யோசனை பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு இவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம், இந்திய மாநிலங்களிலே சிறப்பான கட்டமைப்பு கொண்ட ஒரு மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு எல்லா வகையிலையும். அதுக்கு காரணம் திமுக தான். ஆனால் வந்து ஊடகவியலாளருக்கு இது வந்து எட்டிக்காயே கசக்கும் திமுகனா. அதுதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, க்ளீனாக கேட்டிருக்காரு. சொல்லி அனுப்பலாம் தேவையில்லைங்க, அவர்கள் குணமே மாறிவிட்டது. என்ன ஜெயலலிதாவை ஆளுமை என்று சொல்லிங்களே, தலைவராக யார் இருந்தாலும் அதிமுகவில் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. காலில் உள்ளதாங்க அவங்களுக்கு வந்து கலாச்சாரமே அப்படிங்கிறார் ஒருத்தர். தலைவனிலிருந்து தொண்டன் வரைக்கும் வந்து விழுந்து கிடக்க 2 கழுவாத கால்கள் வேண்டும், இதுவே கட்சி கொள்கை. இதான் வந்து இந்த ரெட்டையன் காட்டுறாங்கல்ல, அதான் 2 கால் வேணுங்க எங்களுக்கு அப்படின்னு. சின்ன காலாக தானே பரவாயில்லடா, நல்லா இருக்குடாங்கிற மாதிரி வந்து விழுந்துருக்காங்க. இந்த கொத்தடிமை கூட்டம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன இருந்தாலும் இபிஎஸ் மாதிரிலாம் யாராலையும் விழுக முடியாதுங்க, எடப்பாடி விழுந்தது தாங்க காலில் விழுகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கால் அங்கே இருக்கும்போது இங்கேருந்தே போவார், கால்களை தேடி ஒரு பயணம் பண்ணுவார் பார்க்கணும். அதான் சம இது.
சுயமரியாதை தன்மான மற்றவர்கள் தன் தலைவன் யார்காலில் விழுந்தானோ அதே பாணிதானே இவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. எடப்பாடி வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து சப்பமேட்டு நடந்துட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆயிட்டார்ல, இடைக்கால பொதுச்செயலாளர் இருந்தாலும் காலில் ஒழுகணும், அதான் மரபு, அதான் பண்பாடு, நாகரீகம் அதிமுகவோடது, அதனால ஒழுங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்க வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கனவில் கூட நினைக்காதீர்கள், அது எந்த காலத்திலும் முடியாது அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் வேறு அடிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு வந்து முதல் கமெண்ட் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, அதிமுகவை நீ எதற்கு திமுக வீழ்த்தணும், செய்த பாவம், நன்றி மறந்த செயல், நம்பிக்கை துரோகம், வரம் கொடுத்த சிவன் திரளே கை வைப்பதுதான் எடப்பாடியின் செயல், செங்கோட்டையின் காலி, சசிகலா காலி, ஓபிஎஸ் காலி, அதிமுக அடுத்து காலியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா திமுக வந்து அதிமுகவை அழிக்கணும்னா நினைக்கவே கிடையாது, இவங்களே வந்து போய் இவர்களாகவே வந்து குழியை தோண்டி படுத்துக்குவாங்க. ஜெயலலிதா செய்த அந்த ஊழல் பிரச்சனைனால தான் வந்து சசிகலா 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, ஜெயலலிதா உயிரோடு வந்தாங்க, ஜெயலலிதா வந்து 4 வருஷம் உள்ளே வந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம பார்க்காததா? இப்போ எடப்பாடி நிறைய பண்ணியிருக்காரு, அவருக்கும் அதான் வாய்ப்பு. இதுக்கு இடையில் வந்து சில விஷயங்களை நம்ம பேசியே தீரணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து மின்சார திருத்த சட்டம் ஒரு மசோதா வந்து நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டிருக்காங்க. மிக மோசமான ஒரு மசோதா. நம்ம இந்தியாங்கிற ஒரு அடிப்படை இது என்னென்னா எல்லா மாநில மக்களுக்குமான அந்தந்த உரிமைகளை வந்து கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் தனித்தனியே தேவைகளாக இருக்கும். அந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்குறோங்கிற பேரில் தான் வந்து இந்தியாங்கிற இந்த செட்டப்பை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே இருக்கிறோம். பல்வேறு மாநிலங்கள்லாம் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாடுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி, ஒரு பண்பாடு, தனித்த தேசிய இனமாக அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளாக ஒரு தனிய மொழியை கொண்ட மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குது. இப்படியப்பட்ட ஒரு கூட்டமைப்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் சொல்ல முடியும், பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாங்கிற ஒரு ஐடியாவை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து ஒன்றிய அரசு பல்வேறு சட்டங்களை போட்டுட்ருக்காங்க. இப்போ சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டாங்க, அது அப்படி தான் மக்கள் விரோத சட்டம். அதே மாதிரி வந்து விவசாய திருத்த சட்டம் கொண்டாங்க, அதுவும் மிகப்பெரிய மோசமான சட்டம். அதை போராடி விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு 550 நாள் 560 நாள் இப்போ போராடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்க. இது மாதிரி வந்து தொடர்ந்து மக்கள் விரோத சட்டங்களை வந்து இந்த அரசு கொண்டுகிட்டே இருக்குது. அப்படி ஒரு சட்டம் தான் இப்போ கொண்டிருக்கக்கூடிய மின்சார திருத்த சட்டம் 2022க்கான இந்த இது. இந்த மசோதா வந்து தாக்கலாச்சுன்னா அது சட்டமாக மாறியதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நேரடியாக மோடி அரசு தான் வந்து இனிமேல் வந்து மின்சாரத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும், கட்டணத்தை நிர்ணயிக்கும். அப்போ என்ன பண்ணும், தனியாருக்கு வந்து சேவைகளை கொடுக்கும், நம்மளுடைய கட்டமைப்பை வந்து அவர்களுக்கு பங்கு போடும். அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் எங்கெங்கே வயக்காட்டுக்குள்ளே புகுந்து காட்டுக்குள்ளே புகுந்து மலையில் ஏறி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து ஒரு மின்சாரத்தினுடைய அந்த சேவையை செய்து முடிச்சிருக்கோம். 1973 வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மின்சாரம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மின்சாரத்தை இது கலைஞர் செய்து முடிச்சிட்டார். எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அன்றைக்கி 50,000 சில்லறை கிராமங்கள் இருந்தது, 50,000 சில்லறை கிராமங்களுக்கும் மின்சாரம் போய் சேர்ந்துருச்சு. அதற்கு பிறகு வீடுகளுக்கு போகக்கூடிய திட்டம், அதற்கு பிறகு வந்து 2089 ஆட்சிக்கு வரும்பொழுதுலாம் வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இப்படி நீ வந்து ஒரு மின்சாரம் தான் இனிமேல் எதிர்காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய எல்லா நடவடிக்கையும் பண்ணார். அது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தார் கலைஞர். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதாவது அப்படின்னா ஒரு மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது. அதை தாண்டி அந்த மின்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது. இப்படி நம்மளுடைய சொந்த உழைப்பு, நம்மளுடைய வரிப்பணத்தில், நம்மளுடைய மக்களுடைய சேவையில், நம்மளுடைய முதலமைச்சர்களுடைய சேவையில் நம்ம இவ்வளோ இப்படி ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி முடிச்சிருக்கோம். சென்னை நகரத்தில் பார்த்திங்கன்னா புதைவனம், வெளியில் வந்து பவர் போட்டோம்னா பிரச்சனையாகுதுன்னு சொல்லி உள்ளே புதைவனம், பெரிய ஹெச்டிலாம் வெளியில் போட்டு இழுக்க முடியாதுன்னு சொல்லி புதைவனத்து வழியாக சென்னை போன்ற நகரங்களில் சப்ளை. மற்ற ஊர்களில் பூரா பார்த்திங்கன்னா வெளியில் கரண்ட்டுக்கு மாறும், அதில் வந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடு இந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறையை மிகப்பெரிய ஒரு கடனில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய கட்டமைப்பு சீராக இருக்குது, பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சட்டம் வந்தால் இந்த கட்டமைப்பை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துருவாங்க. இப்போ எப்படி பிஎஸ்என்எல் நிறுவனத்தை வந்து பிஎஸ்என்எல் போஸ்ட்டுலாம் இல்லையா, செல்ஃபோன் டவரு, அதை பூரா வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா, வாடகைக்கு கொடுத்துட்டு பிஎஸ்என்எலுக்கு 3G தரலை, பிஎஸ்என்எலுக்கு 4G தரலை,
அதாவது நான் அதுக்கடுத்த முறை வந்து தொழில்நுட்பம் வரும்போதெல்லாம் எது அமைப்பாக இருக்குதோ எது கூடாக இருக்குதோ அந்த அந்த கூட்டுக்கு எதுவுமே செய்யாமல் அதை வந்து ஒண்டை வந்த அதை அந்த இருக்கக்கூடிய மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு எல்லா விதமான சேவையும் செய்து கொடுத்து இன்றைக்கி அவங்க வந்து உலக கோடீஸ்வரில் ஒருத்தராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சேவையை செய்த பிஎஸ்என்எல் நிறுவனம் அதனுடைய தொழிலாளர்கள்லாம் மிக விஆர்எஸ் வாங்கிட்டு வெளில போங்கன்னு சொல்லி தொழிலாளர்கள் அனுப்புகிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு எப்படா மூடுகளை நடத்தலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போன்ற ஒரு நிலைமையை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துக்கு வரப்போகுது. இங்கே மட்டும் இல்லை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தினுடைய மின்சார வாரியத்தை கூறு போட்டு விற்பதற்கான வேலையை தான் வந்து மோடி அரசு பண்ணியிருக்குது. இப்படி ஒரு கேவலங்கட்ட ஒரு ஒரு அரசை இந்தியாவினுடைய வரலாற்றில் அல்லது பக்கத்து இந்த தெற்காசிய நாடுகளுடைய வரலாற்றில் பார்த்ததே கிடையாது யாருமே. ஒரு உள்கட்டமைப்பை ஒரு அரசு ஒரு நாடு ஏற்படுத்துது, அந்த நாடு ஏற்படுத்தி கொண்ட உள்கட்டமைப்பை தனியாருக்கு தாரை வைத்து அவர்களை லாபம் சம்பாதிக்க வைக்கிறது. இதுக்கு வந்து யார் இப்போ வேலை பார்க்குறாருன்னா பிரதமராக கூடிய மோடி வந்து இந்த வேலையை பார்க்குறாரு. இந்த சட்டம் வந்தால் நமக்கு வந்து இலவச மின்சாரம் ரத்தாயிரம், நெசவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய 750 யூனிட் மின்சாரம் ரத்தாயிரம், வீடுகளுக்கு வழங்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் ரத்தாயிரம், இந்த இலவச மின்சாரங்கள் எல்லாமே ரத்தாயிரம். இவங்க சொல்கிறது தான் டாரிஃப் ரேட்டு, நம்ம கட்டுறது தான் பில்லு, வேறு வழியே கிடையாது. மும்பையில் என்ன பில்லோ அதே பில்லு தான் தமிழ்நாட்டுக்கும். தமிழ்நாட்டுக்கான தேவைகள் வேறு, உத்தரப்பிரதேசுக்கான தேவைகள் வேறு. உத்தரப்பிரதேசத்தில் 5 மாதம் 6 மாதம் குளிர், அங்கே ஃபேன் பயன்படுத்த மாட்டாங்க, அங்கே ஏசி பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, 8 மாதம் 9 மாதம் வந்து ஃபேன் பயன்படுத்தி ஆகணும். அதே மாதிரி அங்கே உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் வீட்டு உபயோகப் பொருட்களே கிடையாது. அவர்கள் வந்து மாவு அரைக்கிறதுக்கு அதுக்குமே வந்து வீட்டு உபயோகப்பொருள் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அதே மாதிரி வாஷிங் மிஷின் கிடையாது, இது மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 80% வீடுகளில் வந்து இது போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது. அரசே டிவி கொடுத்துருக்குது, அரசே மிக்ஸி கொடுத்துருக்கு, அரசே கிரைண்டர் கொடுத்துருக்குது. இவ்வளோ மின் சாதனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த ஊருக்கும் ஒரே டேரிஃபு, இந்த ஊருக்கும் ஒரே டேரிஃபின் கொண்டு வந்தால் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 3000-4000 பக்கத்தில் வந்து மின்சாரத்தினுடைய கட்டணம் வந்துடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாகும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பில்லை கொண்டுட்டு அதற்கு ஆதரவாக பாஜகக்காரன் பேசுகிறான். இலவச மின்சார ரத்தானா என்ன, உங்களுக்கு நேரடியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காசு போடுவோங்கிறான். இப்படி தான் வந்து கேஸுக்கு வந்து அக்கௌண்ட்டில் நேரடியாக காசு போடுறேன்னு நாங்கள். என்னாச்சு, இன்றைக்கி எவ்வளோ வருது? மானியங்கிற பேரில் உங்களுக்கு நேரடியாக மானியத்தை கொடுத்துட்றோம். நீங்கள் கேஸு 400 ரூபாய்க்கு விற்கிதா, 250 ரூபா உங்களுக்கு மானியம் கொடுத்துட்றோம், நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்குங்கண்ணா. இன்றைக்கி கேஸ் 1100 ரூபா வந்துருச்சு, ஆனால் மானியம் எவ்வளோ வருது? 3 ரூபாயும் 5 ரூபாயும் 8 ரூபாயும் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் நிறைய பேத்துக்கு வர்றதில்லை. இது எவ்வளோ பெரிய மோசடிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம். அதே மோசடியை திரும்ப வந்து விவசாயிகளுக்கு பண்ணுறேங்கிறான். நாட்டில் இந்தியாவுடைய முதுகுத்தண்டே விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு வந்து மிகப்பெரிய வேட்டு வைக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை திருத்த சட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. 100,000 விவசாயிகளுக்கு வந்து முதலமைச்சர் இப்போ தான் கொடுத்தாரு மின்சாரத்தை. இலவச மின்சாரம் வந்து 15 வருஷம் 20 வருஷமாக காத்துட்டு இருந்த விவசாயிகளுக்கு 100,000 பேர் தேர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த 50,000 பேருக்கு 100,000 பேர் கொடுக்க போகிறாங்க. இப்படி வேலைகள் நடந்துருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணனா விவசாயி என்ன பண்ணுவான்? ஏன்னா நீ எல்லா நேரமும் மழையை நம்பிகிட்டே இருக்க முடியுமா? எல்லா நேரமும் கிணற்று விவசாயத்தை நம்பிட்டு இருக்க முடியுமா? பல 100,000 ஏக்கர்களுக்கு கிணற்று பாசனமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி போர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறான். போர் போட்டு தண்ணி எடுக்கணும்னா மோட்டர் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால தான் இலவச மின்சாரத்தை கலைஞர் கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் தண்ணி பிரச்சனை வரும், அந்த காலம் மாதிரி வந்து நம்ம வந்து கிணத்துல வந்து வாரி இறச்சி இதெல்லாம் வேலை பார்க்க முடியாது, போர் போட்டு இறச்சி தான் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். விவசாய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, ஆனால் வந்து தண்ணி தேவை வந்து மிக அதுவும் மிகப்பெரிய பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஒரே வழி வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறது தான். அப்போ அந்த போர் போடுறது என்ன வேணும்னா மின்சாரம் வேணும், மோட்டர் வேணும். அப்போ அந்த மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தாதான் விவசாயி வாழ்வான் அப்படின்னு சொல்லி கலைஞர் பண்ணார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த புதிய திருத்த சட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீ மாதம் மாதம் நீ எவ்வளோ வருதோ அந்த பில்லை கட்டிடு, உனக்கு அதுக்குரிய மானியத்தை வந்து பேங்க்கில் போகிறேன்னு சொல்லி பாஜக அரசு சொல்லுது, பாஜக கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இதே அண்ணாமலை சொல்கிறார், மாதம் மாதம் உங்களுக்கு பேங்கில் பேங்க்கில் வாங்கிக்கிறதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறாரு. 2 மாதம் கொடுப்பேன், 3 மாதம் கொடுப்பேன், 4வது மாதம் நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கம். இலவசம் என்பதே கூடாதுன்னு ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி மோடி பேசினார்னா, இந்த சட்டத்தை கொண்டு வரனால தான். இலவச மின்சாரம் அப்படிங்கிறது அவங்க கண்ணை உறுத்துது. ஏன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க ஊருக்காரங்க அதானி வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய பல்வேறு தொழில்களை பண்ணுறாரு, அம்பானி தொழில்களை பண்ணுறாரு. இவங்களை காப்பாற்றணும், இதுதான் அவங்க நோக்கம். மிகப்பெரிய ஓரளவு தாக்குதல் மக்கள் மீது சட்டங்கள்ங்கிற பேரில் வந்து ஒரு போர் தொடுத்துருக்குது மோடி அரசு. விவசாயிகள் அணிதழுவார்கள், நாடு முழுக்க சும்மா இருக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் வந்து விவசாயிகளை இப்போ பலி கொடுப்பதற்கு இந்த அரசு யோசிச்சுட்டே இருக்குது. இதற்கு முன்பு விவசாய திருத்த சட்டம் கொண்டாங்க, அதுவும் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து மக்களுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் போராடினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாநில விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகள் மட்டும் மிக கொடூரமாக பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா இந்த இலவச மின்சாரத்தை வந்து சுத்தமாக தூக்க போகிறாங்க. இது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம். பாஜக காரங்க வேட்டி கட்டிட்டு நடக்க முடியாது.
இந்த பொய்யை சொல்லிட்டு விவசாயிகளுக்கான வாழ்க்கையை பறிச்சுட்டு அவன் வயிற்றில் அடிச்சுட்டு இவர்கள் கொடி பிடிச்சு கொண்டு தமிழ்நாட்டுக்கும் சரி பஞ்சாபிலும் சரி இந்தியாவில் கூடிய எந்த மாநிலத்திலும் சரி திரிய முடியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். திமுக கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்குது. திமுக தான் வந்து இந்த சட்டத்தை ஏற்றுக்க முடியாது. 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது மாநிலம் எங்கள் மாநிலம் எங்கள் தலைவர் கலைஞரை நீங்கள் கொண்டு வந்தார்னு சொல்லி திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டிஆர் பாலு அவர்கள் பேசியிருக்காங்க. அது வந்து நிலைக்குழுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மோசமான சட்டம், மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்கள் விரோத சட்டம், விவசாய விரோத சட்டம். அதாவது சாதாரண ஏழைகள் வந்து 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் கை வைக்கிறான். விசைத்தறி போட்டு நெசவாளர்களுக்கு 750 யூனிட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை யாருக்கு கொடுப்பது? மேட்டூர் மின் நிலையத்திலையும் சரி, எண்ணூர் அனல் மின் நிலையத்திலையும் சரி, தூத்துக்குடியிலையும் சரி, தமிழ்நாடு முழுக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தமிழ்நாடு அரசு தயாரிக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாடு அரசுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய எந்த ஒரு மின்சாரத்தையும் தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இல்லை. இந்த சட்டம் வந்துச்சுன்னா ஒன்றிய அரசு முடிவு பண்ணும் யாருக்கு கரண்ட் கொடுக்குறதுன்னு. உத்தரப்பிரதேசம் கொண்டு போய் கரண்ட் கொடுப்பான், நமக்கு தரமாட்டான். குஜராத்தில் இப்பயும் வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான்னா, இரவு நேரத்தில் மின்வெட்டு வராதுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ நாள் குஜராத்தில் இரவு நேரத்தில் மின்வெட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படியான ஒரு அரசுகள் என்ன பண்ணோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து பிடுங்கி இப்போ ஏற்கனவே வரியை பிடுங்கி கொடுக்குறான் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு 30 கோடி ரூபா கொடுத்துட்டு, தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின வரியவே தமிழ்நாட்டுக்கு 30 கோடி ரூபா கொடுத்துட்டு குஜராத்துக்கு 608 கோடி ரூபா கொடுக்குறான். அப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவான், தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை பிடுங்கி வட இந்தியாவுக்கு கொடுப்பான், நம்மளை தெருவில் விடுவான். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சட்டங்களை எதிர்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை மக்கள் புரிஞ்சுக்குங்க. மீண்டும் 4:29 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.